శ్రీమాన్వేంకటనాచార్యకవితార్కిహకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అచ్చం గురుపరంపరాయణ. இந்த சமசாகிரணம் மூன்று சூத்திரங்களை உடையது என்று ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரிதான், முன்னாடியே சொன்ன மொழியோ அதே மாதிரிதான். இந்த பாஷ்யத்துல ரொம்ப அழகா அவர் என்ன பண்றாருனாக்க, இந்த அதிகரணத்திலையும் சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி தத்துவம் இருக்கு, அதுதான் நாங்க இது பண்றோம். ஏன் அப்படின்னா, அவா சொல்லக்கூடிய தத்துவம் பிரக்கிரியை இருக்கு, அந்த பிரக்கிரியை தான் நாங்க வந்து இங்க நிரசனம் பண்றமே தவிர்த்து பிரகிருதிய சுரூபத்தோட நிரசனம் பண்ணல, அவ்வளவுதான் விசேஷம். அது எப்படி அப்படின்னாக்கா, அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு அவன் சொல்றானோ இல்லையோ, அதுதான் நாங்க கண்டனம் பண்றோம். இங்க பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் நிறைய இடத்துல ஸ்ருதிகள் நதிகள் எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மாண்டூக்கியதாரிகள்னா மாண்டூக்கிய இடத்துலாம் சொல்றது, விகார ஜனனீம் அஜ்ஞாம் அஷ்டரூபாம் அஜாம் த்ருவாம் தியாயதே தியாசிதா தேனம் சன்யதே பிரேயதே புனஹாம் சூயதே புருஷார்த்தம் தேனைவாதிஷ்டிதா ஜகத். இப்படிலாம் இருக்கு. கௌரணாத்ய அதாவது விகார ஜனனீம், லோகத்தில் இருக்கக்கூடிய விகாரங்கள்னா அந்த பிரகிருதின்னு சொல்லப்படுற அந்த தத்துவத்தினால்தான் பண்ணப்படுறது. இந்த பிரகிருதிங்கிறது ஸ்திரீலிங்கம், ஸ்ரீலிங்கமாகப்படவே அதனால்தான் அவள் அவள் வரும். ஜனனியின் ஜனனியின் நகர் ஸ்ரீலிங்க மொழியோ பெண்பாளில் இருக்கிறது. அதனால அவள் அஷ்டரூபம் எட்டு ரூபங்களுடைய இவள் பிரகிருதி மாத்து அகங்காரம் தன்மாத்திரங்கள் அஞ்சின்னு பொதி வருது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். துருவம் ஜாயத்தே அத்தியாசிதா தேன, தேனாக அந்த பகவானால அத்தியாசம் பண்ணப்பட்டவோ அத்தியானம் பண்ணப்படுறவோ தண்ணியது அடையப்படுறவோ பிரேரியது அது மாதிரி சூய பிரேரியதே பிரேரிக்கப்படுபவள் சூயத்தை சிருஷ்டிக்கப்படுபவள் புருஷார்த்தம் புருஷார்த்தமும் சிருஷ்டிக்கப்படுகிறது. நமக்கு லோகத்துல போக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த போக்கியங்கள்லாம் பிரகிருதி சம்பந்தமா தானே வருது. அதனால இதுல வரும் அண்ணாத்தியன சமயத்தை அண்ணாத்தியம் அப்படின்னு. அண்ணாத்தியம்னா என்ன அர்த்தம், அதித்தும் யோக்கியம், சாப்பிடுறதுக்கு யோக்கியமா இருக்கிறது போக்கியமா இருக்கிறது. அர்த்தம் சாப்பிடுறதுக்கு எது உகந்ததா இருக்குதோ அது அண்ணாத்தியம்னு பேரு. அது மாதிரி அதெல்லாம் எது பிரகிருதி சம்பந்தம் தான். அது இந்த மாதிரி வரிசையா நிறைய இடத்துல சொல்றக்கு, எல்லா இடத்துலையும் இவன் தேவகா தேவகா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் பரமாத்மாவுக்கு அதீனமானது இருக்குன்னு சொல்றதுக்கு தான் வந்தது அது. அதனாலதான் வந்து இதுல கூட எல்லாம் மந்திரி கோபுரத்துலாம் தம் ஷட்விம்சகம் இத்யாஹு சப்தவிம்ச மதாபரே புருஷம் நிர்குணம் சாங்கியம் அதர்வசரசோ விதுஹு அப்படின்னு இருக்கு. என்னன்னாக்க அந்த பரமாத்மா இருக்கானே அவனை வந்து 26வது தத்துவம்னு சில பேர் சொல்றா, இன்னும் சில பேர் 27வது தத்துவம்னு சொல்றா. அவன் வந்து இந்த மூணு குணங்கள் அற்றவன். மூணு குணங்கள்னா சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படின்னா சத்துவம் குணம் இல்லையான்னு கேள்வி வந்துடும். இங்க இருக்கிறதெல்லாம் மிஸ்ர சத்துவம் மிஸ்ர ரஜஸ் மிஸ்ர தமசுன்னு தான் சொல்லணும். அதாவது மூணு குணங்களையும் ஒன்றா சேர்த்துடணும். ஒன்றா சேர்த்துட்டு நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு, சத்துவ குணமும் இருக்கு ரஜோ குணமும் இருக்கு சமோ குணமும் இருக்கு, எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்துருக்கு. சில சமயத்துல ரஜோகுணம் வேலை செய்யறது, சில சமயத்துல தமோ குணம் வேலை செய்யறது, சில இடத்துல சத்துவ குணம் வேலை செய்யறது. அதனால எல்லாம் மிச்சம் கலந்துருக்கு. ஆனால் பகவானுக்கு இருக்கிறது சுத்த, அதனால சுத்த சத்தம் சுத்த சத்தம் சுவாமி சாத்தர். அதனால சுத்த சத்துமயமா இருக்கிறது. நமஸ்யா மரவிந்தாட்சம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்த சத்தமயம் சுத்த சுத்த இவ சௌரையே அவதாரம் வாபரம் உயக்கொண்டாருக்கு வருது. அது இந்த உயக்கொண்டாருக்கு வந்து அவர் சுத்த சத்தமயமா இருந்தார். ஏற்கனவே சொல்றக்கணும்னு தெரியல, அவருக்கு உயக்கொண்டார்னு எப்படி பேர் வந்தது, உயக்கொண்டார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா, அவருடைய மாமனா அவருடைய ஆச்சாரியர் நாதமணிகள், இந்த நாதமணிகளுடைய தேவர்கள் என்ன ஆசைப்படுறா, தன்னுடைய தகப்பனாருடைய திருமாலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அப்போ இவர் என்ன பண்ணார், நாதமணிகள் தன்னுடைய சிஷ்யரான புண்டரீகாட்சர் அவருக்கு புண்டரீகாட்சர்னு பேர். அதனாலதான் நமஸ்யாம் மரவிந்தாட்சம்
அப்படின்னு அந்த புண்டரீகாசுவரர் கூப்பிட்டு இவரை அழைச்சின்னு போய் இன்னொரு மாமனார் திருமாளிகளை விட்டு வந்துடும் அப்படின்னு நடப்புறாரு. இவர் கலந்து போற போயிட்டு தேவிகள் மாத்திரு தம்பியா அவளை கொண்டு போய் விட்டுட்டு நான் போயிட்டேன்றார். அப்போ நாதவரணி மாமனார் சுவாமி என்ன பண்றாருனாக்க அம்சங்கிட்டு வரல அப்படிங்கிறார். இவர் சாப்பிட உள்ள போனாக்க அங்க இருந்தவாள்னா இவர் வந்து சோழிய பிராமணர் பூர்வசிகையோட இருக்கிறவர். அதை கொஞ்சம் நீச்சமா பார்த்துட்டு என்ன பண்ணாக்கா பழையத போட்டு வச்சுட்டான். பழையது நேற்று இருந்து மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டார். வந்துட்டு இங்க நாதமணிகள் திருமாளிக்கு வந்துடுறாரு. ஆனா ரொம்ப உற்சாகமா இருக்கிறது. அப்போ நாதமணிகளுக்கு ஆச்சரியம், என்ன இன்னைக்கு தெரியுமா உற்சாகமா குச்சிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டா அது சொல்ற அங்க போனா சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டது சந்தோஷமா இங்க இல்லாத ஆரம்பமான இல்ல இல்ல பழையது போட்டா பழையது சாப்பிட்டு ஆனந்தமானாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு ரகாதர். பழையதுன்னா என்ன அர்த்தம் ஏன் நேற்று காத்தாலேந்து நேற்று ராத்திரி வரையிலும் சாப்பிட்டு மீதி இருக்கிறது தானே போட்டிருக்கா. எத்தனை ஸ்ரீவைஷ்ணவர் அனுசரிஞ்ச மீதி அது போனகம் செய்த செயடர் தருவரே புனிதரன்றே அப்படிங்கிற திருமாலையில தொண்டர்கள் புரியாழ்வார். அந்த மாதிரியாக கொடுக்கப்பட்டது அது. அதை வந்து இவர் வந்து சந்தோஷமா சாப்பிட்டிருக்கார். எப்பேறப்பட்ட பாகவத சேடம் அது. இந்த பாகவத சேடம் வந்ததுன்றதுனால இவருக்கு ஆனந்தம். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. விவேகேந்திர சந்திரையில சதுச்சிஷ்டம் சுபாவனம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதை வந்து சுவாமி தேசியன் இது பண்ற விவேச்சனம் பண்றார். பண்ற சமயத்துல பிரபாவ ரக்ஷாதிகாரமோ விவசாயிகாரமோ ஸ்ரீமத் ரேசாரத்துல அதுல சாய்க்கச்ச இப்ப பாகவதாள் வந்து அவ சாப்பிட்ட மீதிய நம்ம சாப்பிட்டோம்னாக்க நமக்கு விசேஷமானது. அந்த சாப்பிட்ட மீதின்றது அர்த்தம் என்ன? அதாவது அவ ஒரு பாத்திரத்துல இலையை போட்டு சாப்பிடுற அதுல எப்பயோ மீத்துட்டு போயிடுற அதை சாப்பிடுறதுன்னு அர்த்தமா அல்லது பாதுகாங்க அதை சாப்பிடுறதுன்னு அர்த்தமா அல்லது வேற சாப்பிட்டு அவன் செஞ்சுட்டு போயிட்டா இடம்லாம் இது பண்ணிட்டோம் சுத்தி பண்ணிட்டோம் உள்ளுக்குள்ள பாத்திரத்துல கொல்லியோ அந்த பாத்திரத்துல இருக்கிற பிரசாதத்தை சாப்பிடுறதுன்னு திருவள்ளுமா அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாண்டஸ்த சேஷம் தான் உள்ளுக்குள்ள இருக்கே பாருங்க உள்ள பாத்திரத்தை நம்ம வச்சிருக்கோம் அதுதான் இந்த இலையில இருந்த பிரசாதம் இல்லை. அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க இது வந்து தோஷம். அது சாராஸ்வாதினியில இவர் சொல்ல சமயத்துல பாரியானவள் தன்னுடைய பர்த்தாவனுடைய சேடத்தை சேர்த்துக்கலாம் அந்த உச்சிஷ்டம் எச்ச அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரியாக பெரிய ஜேஷ்ட தமையன்னாக்கா பெரிய தமையனா நாலு அண்ணா தம்பிகள் இருக்கலாம் அல்ல ஜேஷ்ட தமையன்ற பேரோ இல்லையோ முத்தன் நானுவா அந்த பெரிய முத்தாவனுடைய அவர் சாத்த எச்சப்பட்டு தூண்னாக்க இலையில அது தோஷம் இல்லை. அதான் சொல்லிருக்கார். அந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமான ஆச்சாரியன் அவனுடைய சேதம் வந்தா தோஷம் இல்லை. அதனால இது கிடையாது. உள்ள இருக்கிற பாத்திரத்துல தான் பொதுவா இது வந்து ஏகதேசிகள் அதை ஒத்துக்கிறா அனுஷ்டானத்துல இல்ல. ஆனா அவ ஒத்துருக்கா தேவகினுக்கு திருவள்ள வகுப்பு இல்ல அது தப்பு. அது ஏன்னா பாண்டஸ்த சேஷம் தான். இப்ப இவர் என்ன சொன்னார் விஜயகுண்டார் புண்டரீகாட்சர் நேத்திக்கு ஆர்த்தாலேருந்து எத்தனை பேர் சாப்பிட்டிருப்பாங்க ராத்திரி வரையும் அவன் செஞ்சிருப்பாள் இல்லையோ அதுல மீது மீந்ததெல்லாம் எனக்கு போட்டிருக்கா அப்படியானா அது எப்பேற்பட்ட பாகவதேசம் எவ்வளவு பாஷையோ இஷ்டவா அளவு செஞ்சிருப்பா அதுதானே எனக்கு சேர்த்தா அதை நான் சாப்பிட்டது எனக்கு ஆனந்தமா இருக்கு. இது நான் புனிதர் அவ கொடுத்ததுனால அவ புனிதராயிட்டா நான் சாப்பிட்டதுனால நான் புனிதராயிட்டேன் எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்னு இவர் சொன்னேராம். அதனால சிஷ்யரை ஆச்சாரியர் கட்டி பிடிச்சிட்டு எம்மை உய கொண்டீரோ என்னை வந்து உஜ்ஜீவிக்க வச்சுட்டே தேவரீர் அப்படின்னு கட்டின்னு விட்டேராம். நாதமுனிகள் அரவிந்தாட்சர அதான் அரவிந்தாட்சரனாக புண்டரீகாட்சர் அதனால அவர் உயக்குண்டீரன் சொன்னதுனால இவருக்கு உயக்குண்டார்னு திருவள்ள திருநாமம் வந்துட்டு இருக்கு. எப்பேற்பட்ட சாத்விகமான அவருடைய கல்யாண குணம் பார்க்காது. அதே எனக்கு வந்து இப்போ ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் எழுந்தார் இல்லையா ஸ்ரீரங்கநாமணி மகாசிகன் அந்த மகானுக்கு 2015 அசீதி நடந்தது 80வது சதாபிஷேகம் பிரம்மாண்டமா இதுல நடந்தது ஸ்ரீரங்கத்துல. அப்படின்னு போனப்போ ஒரு நாள் என்னாச்சு ராத்திரி சாப்பிடணும் நாமதுரை தான் ஆண்டவனுக்கு சாச்சிட்டார். அப்ப வந்து நோய் துத்தியோதனம் பண்ணியிருந்தா ராத்திரி வேலை பலகாரம் தானே அவளுக்கு நோய் துத்தியோதனம் பண்ணியிருந்தா அந்த துத்தியோதனம் வந்து ஆண்டவனுக்கு சாச்சிட்டா
அதுக்கப்புறம் என்எஸ்ஆர் சுவாமிக்கு அதுக்கப்புறம் கொடுத்தா ரெண்டு மகான்கள் வந்து செஞ்சது. அதன் பிறகு இப்ப இருக்கிற ஆண்டவன் அவர் அங்கே உள்ள சேர்த்துட்டார், அவரும் சேர்த்து விட்டார். அதன் பிறகு நான் போய் சாப்பிட போனேன். இப்போ நான் அந்த நிறைய கும்பல் இருந்தேன்னாக்கா நான் இங்கே ஆண்டவனுக்கு பண்ற இடத்துல சாப்பிடுவேன். என்னன்னாக்கா ரொம்ப நாளை உட்கார்ந்து சாப்பிட்றதுலாம் பொறுமை இருக்க மாட்டேன்றது, அதனால அதை வாங்கிட்டேன். அப்ப ராமதாஸ் சொன்னார், ஆண்டவன் அவன் செஞ்ச மீதி ஒரு பாக்குப்பட்டையில கொஞ்சம் இருக்கு, அதை அவன் செஞ்சது ஒரு பாக்குப்பட்டையோ இன்னும் அவன் செஞ்சார் சுவாமி ஆண்டவன் பெரிய ஆண்டவன், அது கொஞ்சம் அப்படியே விட்டு மீதி வச்சுட்டேன், அது அம்சாயிருதா அது எனக்கு அங்கே பிரேஷ மந்திர உபதேசம் ஆயிருக்கு, அதனால மந்திரோபதேஷ்டா அது ஆண்டவனாக போய் சன்னியாசியாக போயிருந்தாக்கா அது வந்து இதுவாகும் சார்த்தகமாக இருக்கும், ஆனால் மந்திரோபதேசம் எடுத்து ஆச்சாரியர் பாக்கியமாக எடுத்துட்டேன் நான். அப்புறம் அது வந்து அதில் இப்போ என்ன எடுத்து ஆண்டவன் அவன் செஞ்சு அந்த பாக்குப்பட்ட அது சேர்த்துட்டுருக்கேன். என்எஸ்ஆர் சுவாமிக்கு தனியாக கொடுத்துருக்கா அந்த சேஷமும் உள்ளுக்குள்ள பாத்திரம் இருக்கு. இப்ப இருக்கிற ஆண்டவன் சிவேஸ்வரர் அவருடைய சேஷம் இருக்கு அங்கே உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்தா இன்னைக்கு நல்லா இருக்கேன்னாக்கா அதெல்லாம் எனக்கு ஒரு மூல காரணம்னு தோன்றது, என்ன விசுவாசமே வருது இந்த மாதிரி மகான்களுடைய சேடத்தை சேர்த்துனோ இல்லையோ அப்படின்னு. அந்த மாதிரி பாருங்கோ சுத்த சுத்தமயம் சிவே, அதாவது சத்துவ குணம்ன்றது சுத்த சுத்தமா இருக்கணும், அது மிஸ்ர சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் மிஸ்ர சுத்தமா தான் இருக்கு, அந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் சுத்த சுத்தமா இருக்கு. அந்த சுத்த சுத்தமான சௌரி இருக்கே சௌரி பெருமாள், அந்த பெருமாள் மாதிரியே இந்த அரவிந்தாட்சர் இருக்க உயர்கொண்டார், அப்படி வசந்தவர் அந்த ஆச்சாரியர். அதனால அவருக்கே ஒரு ஆச்சாரியருக்கே இப்படி இருக்குன்னாக்க அந்த மகானுக்கு எப்படி இருந்திருக்கு, பெருமாளுக்கு எப்படி இருக்கும் அது. அதனால பெருமாளுக்கெல்லாம் இருக்கிறது சுத்த சுத்தம், அதே மிஸ்ர சுத்தம் தான் இல்லை. எல்லை இளைஞர்களையே பாட்டு உபன்யாசம் பண்ணப்போ ஒரு விஷயம் சொன்னேன், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சுன்னு சொல்லிடுறேன். அப்போ ஒரு விஷயமுடைய விஞ்ஞாபனம் சொன்னேன், நம்ம வந்து பாகவதாருடைய வைபவம் எவ்வளோ வசதின்றதுக்கு சொல்லச்சு, பெருமாளுக்கு எவ்வளோ வசதியா இருக்கு பாகவதாருடைய வைபவம் அப்படிங்கிறத சொல்லச்சு, பாராஸ்வாதினியில ஸ்ரீமத் ரகசத்திரை சாரி வியாக்கியானத்தில் சாக்கிட்டு பெருமாளுக்கு சம்ப்ரோஷணம் பண்றோம், அதை பிரதிஷ்ட பண்றாளோ இல்லையோ பெருமாளுக்கு பிரதிஷ்ட பண்ணச்சு எத்தனையோ நிறைய பண்றா. அதுல ஒரு சம்ஸ்காரம் என்னன்னாக்க மகாபாகவத ஆலிங்கனம் பரமபாகவதர் உத்தர் அடி எனக்கு அப்படிலாம் அந்த மகாபாகவதர்ன நாமபாக்கம் பெரிய சுவாமி ஐயா சுவாமி எங்க ஐயா சுவாமி இந்த மாதிரி மகான்களுடைய ஞாபகம் தான் வரும். அதாவது அவ போய் ஆண்டவன்லாம் இவ போய் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கணுமா, இவன் ஆலிங்கனம் பண்ணதுனால பெருமாளுக்கு சாமித்தியம் வருதுன்னாக்க பாகவதாருடைய ஏற்றம் எவ்வளவு, அவளுடைய ஸ்பரிசத்தினால அவளுடைய ஸ்பரிசத்தினால அவள் எவ்வளவு வசதியா இருக்குது. இன்னும் தஸ்பிருஷ்டம் அகிலம் ஸ்ருதி அப்படிங்கிறது விவேகேந்திர சுவாமியில பாகவதார் கணக்க தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்களோ, பாகவதார் தொட்டுட்டான்னாக்கா அது வந்து அவ்வளோ வசதியாகும், இன்னும் சுத்தமா போயிடுமா. பழையப்பேட்டை சுவாமி காஞ்சி நாவல் பாத்திரம் எழுந்தார், பழையப்பேட்டை சுவாமி நாவல் பாத்திரம் ஸ்தாலி பாக்கம் பண்ணிட்டு இருக்காரு, தரிசபுரம் ஸ்தாலி பாக்கம் அதுக்கு தையார்லேருந்து தையார் ராமாச்சான் வளையப்பேட்டை இது நாவல் பாக்கத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துலேயே இன்னும் இருக்கு தையார்ன்றது. அங்கே தையார் ராமாச்சார் நாவல் பாத்தவர்கள்லாம் புரோகிதர், அவர் தான் வாத்தியார். அந்த சுவாமியை வந்து பிரம்மாவை எழுந்த வழி இங்கே அம்சம் செஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு கூட்டிருந்தார் வளையப்பேட்டை சுவாமி. அவர் அங்கே விக்கிரக ஆராதனம் கோயில் ராமர் ஆராதனம் ஆராதனை பண்ணிட்டு சைக்கிளில் வந்திருக்கார். இதான் அவர்கிட்ட அந்த வெளியில் அந்த ரோட்டில் வந்து எழுதியோ எத்தனையோ பேர் போவா வருவா அது உண்டு தான் அவர்கிட்ட தோஷம். அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க எதிர உட்காந்துட்டுருக்க பிரம்மாவை பழையவீடு சுவாமி ஹோமம் பண்ணிட்டு இருக்க, ஹோமம் பண்ணுற சமயத்தில் தரா எடுத்து போடணும், இந்த இதெல்லாம் இருக்குமோ இல்லையோ கட்டையினுடைய சரா தூள்லாம் இருக்கும் அதை எடுத்து அவுபாசன காலில் போட்டு கொஞ்சம் பற்ற வைக்கணும். அதை எடுக்கிறதுக்கு அவர் வந்த பழையவீடு சுவாமி ராமாச்சார் தையார் சுவாமியும் அவரும் அதை எடுத்து போடலான்னு வந்த ரெண்டு பேரும் வந்து சரா விட்டு ரெண்டு பேரும் உத்தரமே உத்தரப்பட்டுட்டா, ரெண்டு பேரும் யார் வேணையும் பண்ணல சுத்தமாக இருக்கா ஆனால் உத்தரமே உத்தரப்பட்டுட்டா. இவர் அந்த ரோட்டில் வந்தது தான் இந்த ரோட்டில் எத்தனையோ பேர் போவா வருவா இது பண்ணுவா எல்லாம் இருக்கும் அது ஒண்டி தான் தோஷம். அப்படி இருக்கச்சே மேலே பட்டுட்டான், மேலே பட்டுனோடனே ராமாச்சாருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. இவ்வளோ பெரியவர் இவர் காட்டில் பெரியவர் மகான் சுத்தமாக பண்ணிட்டு இருக்கார்,
ஆத்துலயே இருக்கார். நாவல் பாக்கத்துல இன்னி பர்யந்தம் அந்த சன்னிதி தெருவுல ஆலய பிரவேசம் நடக்கல, சன்னிதி தெருவுல அவெல்லாம் வரமாட்டான், ஆலய பிரவேசம் இன்னி வரையும் நடக்கல. அப்படி இருக்கு, அந்த மாதிரி சுத்தமா இருக்கே, நம்ம இங்க இருந்தோம் வந்திருப்போம், மேல பட்டுட்டுமே க்ஷமித்தல்லணும் அப்படின்னுட்டு இவர் வந்து தையார் ராமாச்சார் சுவாமி அபராக்ஷனும் பார்த்து சென்றார் வடைபேட்டை சுவாமி கிட்ட. வடைபேட்டை சுவாமி சொன்னார், அடியேன் இன்னைக்குதான் சுத்தமானேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரும் பெரியவா, எல்லாம் மாச கணக்குலதான் ரெண்டு பேரும் சின்னவாளா இருப்பா, குத்தர் குத்தர் வயசு வித்தியாசம். அப்படி இருக்கு சார், ரெண்டு பேரும் என்ன அழகா நடந்துட்டு இருக்கா, இவர் தான் மேலப்பட்டுட்டேன்றதுக்கோசரம் தோஷங்கிறார் அபராக்ஷனம் பிரார்த்திக்கிறார், வடைபேட்டை சுவாமியும் நான் இன்னைக்குதான் சுத்தமானேன் அப்படின்றார். ஏன்னா சஸ்பஷ்டம் அகிலம் சுச்சி அப்படிங்கிறது விவேகானந்தர் சொன்னார், அந்த பாகவதம் எதை தொடரானோ அதெல்லாம் சுத்தமாயிடுறது, அது சுத்தமாயிடுறது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார் சொல்றது. அதை தேசியன்னு உதாரிச்சிருக்கார். அதனால ஸ்ரீவைஷ்ணவா எல்லாம் நம்மளை பட்டுட்டோம்னாக்கா, ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுட்டோம்னாக்கா அது ஆனந்தம். அன்னைக்கே ஒரு விஷயம் சொன்னாடியே, கோஷிபுரம் சுவாமி திருத்தாமாட்டு எடுத்துள்ளனர், ஒரு வேத பாராயணக்காரர் மேல இடிச்சுட்டார் தோல்ல, உடனே அபராஜம் பார்த்திண்டா அவர் சொன்னார், அவர் சேதமங்கம் பரோபவா அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டார். அவர் விக்ரமோரியத்தில் வருதுன்னுட்டு அன்னைக்கு சொல்லியிருந்தாடியே. அதனால அதாவது ஒரு இடத்துல தான் இடிச்சே, அது ஒன்றுதான் சுத்தமா இருக்கு, மீதி எல்லாமே பாரமா போயிடுச்சு பூமிக்கு அப்படின்னுட்டு அது காமுக்குனா அவன் சொன்னான் விக்ரமன் ஊர்வசியை பார்த்து. ஆனா இங்க சுவாமியோ சேஷமங்கம் போபரகான்னு சொன்னதுனால இந்த உடம்பு முழுக்க நீர் படலையே, வெறும் தோல் மேலதானே பட்ட, மீதி எல்லாம் சுத்தமாகலையே அப்படின்னு நேரம். இந்த மாதிரி ஆச்சாரியால் அப்படி இருப்பா, சத்த குணம் இதுதான் இது. இந்த பாகவதாருடைய ஸ்வரூபத்தினால பெருமாளுக்கு பிரதிஷ்ட வருதுனாக்க பாகவதார் எப்பேற்பட்ட சாப்சிகாய், எப்பேற்பட்ட சாப்சிகாய். இதுல சொல்லச்ச கீதா பாஷ்யத்துல பரித்ராணாய சாது குணம்னு இருக்கு, அந்த சாது சத்தத்துக்கு சாய்க்கிறார், சாதவோ உபாசகாக அப்படிங்கிறார். சாதுக்கள்லாம் என்ன அர்த்தம்னா உபாசகால்னு அர்த்தம். இவாள்லாம் பெருமாள் போதும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவா இல்லையா, உதாரியோ அப்படிப்பட்டவா அப்படின்றார். அந்த மாதிரி சத்துவ குணம்ன்றது எப்பொழுதும் பெருமாள் கிட்ட சுத்தமா இருக்கு, அது ஸ்ரீ வைஷ்ணவால் கிட்டையும் இருக்காது. பாகவதன் ஸ்ரீ வைஷ்ணவன் தான் அவன் இன்னைக்கும் சுத்த சுத்தவன்தான் அவன் அப்படின்னு திருவள்ளம் அவன் சேசிக்கிறக்கோ ஆச்சாரியாளுக்கோ நாமமான விஷயம் இருக்கலாம் ஒருத்தர், அது தவறு, அது அவா பண்ணிட்டு போறா, நமக்கு வேண்டியது பாகவதால சத்கரிக்கணும் அப்படின்னுட்டு அது போட்டோம். எங்கேயோ ஆரம்பிச்சது எங்கெங்கயோ போறது அது. இப்போ இந்த மாதிரி சத்தத்தோட சேர்ந்ததுதான் பெருமாள், சுத்த சத்தத்தோட சேர்ந்தது. ஆனால் அவன் லோகத்தில் இருக்கக்கூடிய மூணு குரு இருக்கு பாருங்கோ, மிஸ்டர் சத்தம் மிஸ்டர் அஜசு மிஸ்டர் தமசு, அதெல்லாம் இல்லாதவன் அவன். அந்த மாதிரி அப்படிப்பட்டவன் ஜீவன் இருக்கானே, அந்த ஜீவனுக்கும் மேற்பட்டவன் இவன் பரமாத்மா அப்படின்லாம் சொல்றக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிரம்மாத்மகமானதுதான் சொல்றக்கு, பிரம்மாத்மகமானது சொல்றக்கச்ச அபிரமாத்மகமா இருக்கு அப்படின்னு சாங்கியம் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும், எப்படி ஏத்துக்க முடியும். மாதிரி நிறைய பகவத்கீதையிலேயே அந்த மாதிரிலாம் சொல்றக்கு. ஆனாலும் கூட எல்லாம் ஏகதேசம், ஒரு உபநிடத்து வாக்கியத்தை எடுத்துட்டாக்கா அதுல ஏகதேசத்தை எடுத்துட்டு தன்னுடைய சித்தாந்தம் தான் இங்க சொல்லப்படுறதுன்னு ஸ்தாபிக்கிறது ஹடவாதம் பண்ற வாழ்க்கை. இப்படி அடவாதம்னாக்கா முரட்டுத்தனமா வாதம் பண்ணுவா பாருங்க, இரண்டா வாதம் பண்றதெல்லாம் அதில் அவளுக்குதான் அதெல்லாம் முடியும், அவள் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரிதான் அத்வைதிகளாகட்டும் சாங்கியாலாகட்டும் அங்க சொல்றது. அவன் வந்து இவ பெருமாளை பத்தி சொல்றக்கு, பெருமாள் கல்யாண குணத்தை சொல்றக்கு, ஜீவனை சொல்றக்கு, ஜீவனுடைய ஞாத்திருத்தத்தை சொல்றது, ஞான சுரூபத்தை சொல்றது, ஞான குணத்தை சொல்றக்கு, அத்தனையும் விட்டுட்டு ஞானமே ஆத்மா அப்படின்னு பௌத்த மாதிரி சொல்றான். இதெல்லாம் சொல்றதுனா அவெல்லாம் அடவாதம் தானே, அதனால குதர்க்க கல்பிதம் அப்படிங்கிறார் சுவாமி. இதற்கு சுதர்க்கம் இல்லை, குதர்க்கம், குதர்க்கத்தினால கல்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த அத்தியாயத்துல என்ன காரியம் அப்படின்னா, எந்த எந்த வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள்லாம் இருக்கே, காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படின்றத சேர்த்து விடணும், சமன்வயம். அந்த சமன்வயப்படுத்துறதுனால போன அதிகாரத்திலேயே ஆயிடுச்சே, இந்த அதிகாரத்தை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க முடியாது. போன அதிகாரத்துல சொன்னதுன்றது அது கடவுபனிஷத்து, இங்க சொல்றது சேதாசுர உபனிஷத்து. அப்படி சொல்றதுனால அந்தந்த உபனிஷத்துல
வாக்கியங்கள் எத்தனையோ இருக்கும். அந்தந்த உபநிடதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல பூர்வபக்ஷி எதை எதெல்லாம் எடுத்து ஆட்சேபம் பண்ணுவானோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாய்க்கணும். அதுக்கோசரம் இங்க வந்து சேதாசுரம் எடுத்துன்னு கேட்கிறார். நான் சொன்ன பாருங்க, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்தி பிரஜாம் பிரஜமானாம் சரூபாம் அஜோஷ்யேகோ துஷமானோனு சேத்தே ஜஹாத்யேனாம் புத்த போகாம் அஜோன்யா. அர்த்தம் அன்னைக்கே சொல்லிட்டோம். அவன் வந்து சிறப்பற்ற மூணு வர்ணங்கள், சிகப்பு வெளுப்பு கருப்பு, மூணு வர்ணங்கள், மூணு குணங்களுடைய வர்ணங்கள், தனக்கு சரூபமா இருக்கக்கூடிய உற்பத்தி பண்ண வேண்டியவர்களை சிருஷ்டிக்கிறது. இது வந்து இப்ப ஒத்த அனுபவிச்சுட்டே இருக்கான் ஆனந்தமா. இன்னொருத்தையும் எனக்கு இது சம்பந்தமே வேணான்னு போயிடுறான். அப்படிப்பட்ட மந்திரம் இது. அந்த மந்திரத்துல அஜாசப்தத்துக்கு அர்த்தம் என்ன? அஜாசப்தத்துக்கு பிரகிருதி தான் சொல்றது. ஆனால் அந்த பிரகிருதியானது தந்திர சித்தம், காபில தந்திர சித்த பிரகிருதியா அல்லது பிரம்மாத்மகமான பிரகிருதியா அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பல தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய பலவற்றை சிருஷ்டிப்பதால் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்டது அப்ரம்மாத்மகமான கபில மகரிஷி சொன்ன சாங்கிய தந்திரம் இருக்கே, அந்த சாங்கிய தந்திரத்தினால சொல்லப்பட்ட அப்ரம்மாத்மகமான பிரகிருதி தான் இங்க சொல்லப்படுறதுன்னு பூர்வபக்ஷம். அதுக்கு சித்தாந்தம் சமசவத் அவிசேஷாத். சமசவத்து சமச பாத்திரம்னு இருக்கு. லோகத்துல பாக்குறதெல்லாம் எப்படி இருக்கும்? வாயி குறுகலா, மேல குறுகலா இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளோ ஒரு ஜோட்டால் இருந்ததுன்னு சொல்லுங்க, நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா? அது கீழெல்லாம் கொட்டும். வாயி குறுகலா இருக்கும். இந்த கடம் கொல்லியும் கடத்துக்கு பானை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மேல குறுகலா இருக்கும், கீழே எப்படி இருக்கும்? பெருசா உப்பி இருக்கும் கடம், அதனுடைய வந்து இது மாதிரி இருக்கும், பெருசா ஒரு இதுவா இருக்கும். அது இந்த மாதிரி அங்க இருக்கு. அதுதான் இப்படி இருக்கிறதுன்றது பொதுவாக கடம். மாதிரி பாத்திரங்களும் அப்படிதான் இருக்கும். மேல வாய் சின்னதா இருக்கும், கொஞ்சம் கீழே பெருசா இருக்கும், அதில் குத்தி சாப்பிடணும். இது பொதுவாக சமசான்ற பாத்திரத்துக்கு பேரு. சம்சியதே புஜ்யதே அணையன இது சமசக அப்படின்னு சொல்ற மீமாம்சைகள். இது யாகத்துல சோம யாகத்துல வருது. இது அந்த சமசம் இருக்கே, அது பொதுவா இது என்ன பண்ணிடுச்சுனாக்கா லோகத்துல அப்படி இருந்தாலும் வேதத்துல ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வா மேல வாய் கிடையாது, கீழேதான் வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிடுத்தது. அது அருவாக்கிடா சமசாக ஊர்ஜ புத்தினா, மேல மூடி உள்ளபடிதான் இருக்கு, கீழே மாத்திரம் திறந்துருக்குது வாய் அப்படின்னு இருக்கு. அது எப்படி வரும்? லோகத்துல இல்லையே, ஒண்ணுமே சொல்லல. சமசமது இந்த ஒரு வாக்கியத்துல சமசம் அப்படின்னு சொல்லி எடுத்து, அது எப்படி இருக்கும்னாக்க மேல மூடி இருக்கும் கீழே திறந்திருக்கும்னு சொல்லி எடுத்து. அத மாதிரி இங்க அஜய அஜாமேகாம் லோகிருஷ்ணான்ற இடத்துல அஜாசப்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது பல தனக்கு சொரூபமான நிறைய சிருஷ்டி நிறைய விஷயங்களை சிருஷ்டி பண்றதுன்னு சொல்றது. அதெல்லாம் ரெண்டு பேரும் வச்சுக்கிறோம். ஆனால் இங்க அஜாசப்தத்தினால அப்ரமாத்மகமான பிரகிருதியின் பதம் இல்லையே, சாதாரணமான சொல்றது அவிசேஷம், விசேஷமா எதுவும் சொல்லப்படல. அதனால அப்ரமாத்மகம் ஒன்னால சொல்ல முடியாது. ஆனா என்னால சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இந்த சமச பாத்திரத்தை சொல்லிட்டு இன்னும் உபதாரணியத்திலேயே அதே இடத்திலேயே ஏஷஹி அர்வாட்பில சமசா ஊர்த புத்னா அப்படின்ட்டு இதம் தச்சிரா அப்படின்றது. இது தலைதான், சிரசு. இதம் இந்த சமச பாத்திரம் இருக்குதே அது இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? சிரசு தலைதான். அந்த தலையில தான் மேல மூடி இருக்கு, கீழே வாய் திறந்திருக்கு. இதான் நம்ம சாப்பிடுறோம், அதனால இது அப்படின்னு விசேஷம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்னொரு உபநிடத்துல தைத்திரிய உபநிடத்துல அங்க வரிசையா சொல்றது. அதனால அஸ்வாதந்திரம் நீங்க வந்து சுதந்திரமான்னு சொல்லக்கூடாது, அசுதந்திரமா தான் இங்க இருக்கு இந்த சமசன்றது. அதனால அஸ்வதந்திரமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அதுக்குதான் நிறைய இந்த உபநிஷத்துலாம் காமிச்சிடுறோம். தைத்திரிய உபநிடத்தையும் இதே மாதிரியே அஜாமேகாம் லோகித கிருஷ்ண சுக்ல கிருஷ்ணான்லாம் சொல்லி அதுக்கு முன்னாடி அனோமணியான் மகதோமகியான்லாம் சொல்றது. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது சாங்கியம் சொல்லக்கூடிய சுதந்திரமான அப்ரமாத்மகமான பிரகிருதி அண்ணு
அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சாச்சு. ரெண்டாவது சூத்திரம், நீ வந்து பிரம்மாத்மகமான இந்த பிரகிருதின்னு சொல்றியே, அதுக்கு என்ன இது அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டாவது சூத்திரம், ஜோதிர் உபக்ரமாது ததா ஷதீயத ஏகே. இங்க து அப்படின்னாக்கா அவதாரணம் பண்றது, நிர்ணயம் பண்றது. என்ன நிர்ணயம் பண்றது? இது பிரம்மாத்மகமான பிரகிருதி தான், அப்பிரமாத்மகமான சுதந்திரமான சாங்கியம் சொல்ற பிரகிருதி இல்லை, பிரம்மாத்மகமான அசுதந்திரமான பரதந்திரமான பிரகிருதி தான் அப்படின்னுட்டு சொல்றது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ஜோதி உபக்ரமா, ஜோதி அப்படின்னாக்கா பரமாத்மா பேரு, சந்தேவா ஜோதிஷாம் ஜோதி அப்படின்னு இருக்கு, ஜோதிஷுக்கள்லாம் ஜோதியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜோதி சப்தத்தினால் சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா வந்து பரமாத்மா. அந்த பரமாத்மா பரமாத்மாவை உபக்கிரமம் ஆரம்பிக்கப்படுறதுன்னு அர்த்தம், உபக்கிரமன்ன ஆரம்பிக்கிறது, அதாவது ஆரம்பிக்கிற சிருஷ்டி ஆரம்பம் தோன்றியதுன்னு அர்த்தம், உற்பத்தி ஆறுதுன்னு அர்த்தம். அந்த ஜோதியையே தனக்கு உற்பத்தி ஸ்தானமாக உடையது, எல்லாத்துக்கும் அவங்கிட்ட தான் உண்டாச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லணும் அது. அதாவது ஜோதி உபக்கிரமம்னாக்க ஜோதியை காரணமாக, ஜோதி சப்த வாக்கியமான பரமாத்மா, அந்த பரமாத்மாவை தனக்கு காரணமாக உடைத்தது இந்த பிரகிருதின்னு அர்த்தம், ஜோதி உபக்கிரமா. ஏன் அப்படின்னாக்க அந்த மாதிரி சதாகி அதீயத்தை ஏகே ஏகே, சில சாட்சிகள் சாகையை சேர்ந்தவர்கள், தைத்திரிய சாகையை சேர்ந்தவர்கள், தைத்திரிய உபநிடத்தை அத்தியனம் பண்றவான்னு அர்த்தம், அவள்லாம் அதீயத்தை அவள்லாம் அத்தியனம் பண்ற. ததா எப்படி ததா அப்படின்னாக்கா இந்த பரமாத்மாவையே காரணமாக உடைத்தது இந்த பிரகிருதின்ட்டு அவன் வந்து அத்தியனம் பண்றா. இங்க இருக்கு என்ன, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் மிகிதோ ஜந்தோ அப்படின்னு இருக்கு. அணு எல்லாம் காட்டிலும் அணுவாக இருக்கான் இவன், அணுவ காட்டிலும் அணுவா இருக்கான், ரொம்ப சூக்ஷமா இருக்கான்னு அர்த்தம். மகத்தை விட மகத்தானும் யோகத்துல எது எது ரொம்ப சூக்ஷம் நாம சொல்றோமோ அதை காட்டிலும் அவன் சூக்ஷ்மமா போயிடுவான் அவன், ஏன்னா அவனுக்கு சக்தி அப்படி இருக்கு, சர்வசக்தி அவன். அதே மாதிரி லோகத்துல எது எதெல்லாம் பெருசுன்னு சொல்றோமோ அதை காட்டிலும் வந்து பெருசா ஆயிடுவான் அவன். நாராயணன்னுட்டு நாராயண பட்டாத்திரி பண்ணினது துர்வாயூரோபனை பத்தி, அதுல மூணாவது தசகத்துல ஸ்லோகம் அதாவது பண்ண மறந்து எடுத்து அது ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் ஒன்று ஞாபகம் இருக்கு. பெருமாளை பத்தி சொல்லச்சே அந்த குருவாயூரப்பனுடைய சுரூபத்தை அழகா வர்ணிக்கிறார், ரொம்ப அழகான வர்ணன் அது. அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே ஆனந்தமா இருக்கும் உங்களுக்கு தான் பாருங்க. எத்தைலோக்கிய மகியசோபி மகிதம் சம்மோகணம் மோகநாத்து காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாததி சௌந்தர்யோத்தரோபி சுந்தரதரம் தத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. இப்படி இருக்கு பாருங்க, எத்தைலோக்கிய இந்த மூணு லோகங்கள், எத்தைலோக்கிய மகியசோபி மகிதம், மூணு லோகத்துல எதை எதெல்லாம் பெருசு பெருசும் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் காட்டிலும் அவன் பெருசா இருக்கான், அவன் ரொம்ப பெரியவனா இருக்கான், அதான் மகத்தா இருக்கான்னு அர்த்தம். பறந்து விரிஞ்சு பிரம்மசப்தா தான் பிரகத் சஞ்சரூபேன புனை எத்த அனவதிகாசியம் சோசிய முக்கியோர்த்தகான் எம்பெருமானார் சாய்க்கிறார். அப்படி இருக்குது, அதனால எத்தையிலோக்கிய மகியசோபி மகிதம் அம்மோகனம் மோகநாத். லோகத்துல எதை எதனா நம்ம எல்லாம் மோகிக்க வைக்கும், பெருமான பத்தி சொல்லச்ச பும்சா மோகன ரூபாயே அப்படிங்கிறோம். புருஷாலெல்லாம் ஆசைப்படுறாளாம், இவ்வளவு அழகா இருக்கியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்கு, என்னட்டு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திக்கிறாளாம் நீ வந்து இவ்வளவு அழகா இருக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கேன்னு பெருமாள் சொன்னேறான். இது ஏகபத்தினி வருதம் இந்த அவதாரம் ராம அவதாரம், அடுத்த அவதாரத்துல வாங்கோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாம் தான் 16,000 ஸ்திரீகளா பிறந்தா அவள் எல்லாம் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டாருன்ட்டு சொல்றா. அந்த மாதிரி இவன் வந்து மோகனம் இப்படி மோகிக்க வைக்கிறான், இப்படி மயக்கிறான் ஆகர்ஷிக்கிறான் சம்மோகனம் மோகனாத்தி.
அவாரி காந்தம் காந்தி நிதான தோப்பி, காந்தி லோகத்திலாம் பிரகாசம் காந்தி உடையதா இருக்கு பாருங்கோ, அவைகளெல்லாம் காட்டிலும் இவனுக்கு தான் காந்தி அதிகம், அப்படி பிரகாசிக்கிறான். காந்தி காந்தி நிதான தோப்பி மதுரம் மாதுரிய பிரஜாதி, லோகத்துல எது எதெல்லாம் மதுரமா இருக்கோ இனிமையா இருக்கோ அதெல்லாம் காட்டின இனிமையானவனம். சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தரதரம், சௌந்தர்யம் உலகத்துல இருக்கலாம் அழகு அழகு அழகுலாம் எதை எதெல்லாம் சொல்றோமோ அந்த அழகெல்லாம் காட்டுல ரொம்ப அழகா இருக்கக்கூடியவன் இவன் தான் சுந்தரதரம். அங்கேயே சொல்ற லாவண்ய சேகசாரம், லாவண்யம்னா என்ன அர்த்தம், அழகான அழகு, அந்த அழகுக்கு ஒரு ரசம் இருந்தா எப்படி இருக்கும், லாவண்யம்னா சாமூகிக அழகுன்னு அர்த்தம், முழுக்க முழுக்க ஒருத்தரை பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்கான் இவன் அப்படின்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் அழகா இருக்கு, கை அழகா இருக்கு, கண் அழகா இருக்கு, வாய் அழகா இருக்கு, மூக்கு அழகா, இத்தனை சொல்றோம் நாமும், அதுவே லாவண்யனாலே சமுதாய அழகுன்னு அர்த்தம். அந்த அதுக்கும் ஒரு சாரம் இருந்தா எப்படி இருப்பானவன், அந்த சாரம் தான் அது, அந்த அப்படி அழகா இருக்கான் சௌந்தர்ய சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தரதரம் ரூபம், இவருடைய ரூபம் இருக்கே ஆச்சரிய தோப்பி ஆச்சரியம், ஆச்சரியப்படுத்துற ரூபங்கள்லாம் லோகத்துல எத்தனை இருக்கு, அதெல்லாம் கட்டணும் ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய ரூபம். புவனே புவனேன கத்திய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோவிபோ, யாருக்குதான் புஷ்டியை தராது, யாரைதான் காப்பாத்தாது, யாரைதான் சந்தோஷப்படுத்தாது, விஷ்ணோ சொல்லேன் அப்படின்னு நாராயண பட்டாசிரி அவ்வளோ அழகா கேட்கிறாரு அவர். அந்த மாதிரி இவன் நிபிரமான் இருக்கானே, இது வந்து உபன்யாசம் நினைக்கின்றாருங்கோ, ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னானுங்களாம் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றேன், உங்களுக்கு அது இஷ்டமா, இதெல்லாம் ரொம்ப அதிகமா போறது வேண்டாம் அப்படின்னாக்கா வாட்டி நிறுத்தின்றோம் அடியேன் அதை போட்டோம். அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, சப்த பிராண பிரபவந்தி தஸ்மாத் அப்படின்னு இருக்கு, இப்படிலாம் சொன்னதுனால எல்லாமே எல்லாமே பரமாத்மாவையே, பரமாத்மா இந்த பிரகிருதி உண்டு இல்லை, லோகத்துல எது 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 எதெல்லாம் சிட்டிக்கப்படுறதோ அவைகள் அத்தனையும் பரமாத்மா கிட்டேன்னு தான் வருது, எல்லாருக்கும் பெருமாள் தான் மூல காரணம் அது அப்படின்னா நிறைய இடத்துல சொல்றது, இவைகள்லாம் சொல்றதுனால அத நேற்று கூட பார்த்தோம் பாருங்க, அஸ்மான் மாயி சிருஜது விஸ்வமே தது அப்படின்லாம் சொன்னதுனால மாய மாயானாக்க பிரகிருதி, அந்த பிரகிருதியை உடையவன் இவன், அந்த பிரகிருதியை கொண்டு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அதுக்கு அந்தர்யாமியா இருந்தனே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்லாம் சொன்னதுனால இப்படிதான் அது. சரி இப்ப அப்படியானாக்க இந்த இதுவே சிருஷ்டிக்கப்படுறதோ இல்லையோ, இதுவே சிருஷ்டிக்கப்படுறதுனால இப்ப வந்து இந்த பிரகிருதிக்கு அஜான் எப்படி பேர் வந்தது, சிறப்பற்றது அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு மூணாவது சூத்திரம் கல்பன உபதேசாச்ச மத்வாதிரத விரோத அப்படின்னு, ஏன்னா இந்த இடத்துல வந்து சிருஷ்டியே உபதேசம் பண்றது, இது சிருஷ்டியே உபதேசம் பண்றது அப்படின்றதுனால கேள்வி கேட்டானோ எப்படி அஜாசோ அஜான்னு சிறப்பற்றது இது அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது அப்படின்றது தள்ளி விட்டுறது. அப்ப எப்படி வந்ததுன்னாக்க கல்பனம், கல்பனம்னா சிருஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம், அந்த சிருஷ்டிய உபதேசம் பண்றது சூர்யா சந்திரமசோதாத்தா ஏதா பூர்வ கல்பயது, எப்படி சூரியனும் சந்திரனும் முன்னாடி இருந்தாலோ அந்த மாதிரியே இப்ப வந்து இவன் வந்து சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த காரியகாரண ரூபம் தான் இருக்கு, இங்க அவஸ்தாத்வயம் இருக்கு, காரியகாரண ரூபமான அவஸ்தாத்வயம், காரணமா இருக்கிறதுன்றது என்னது சூக்ம தசை, காரியமா இருக்கிறதுன்றது ஸ்தூல தசை, அத மாதிரி இருக்கு அது. அது எப்படின்னாக்க மத்வாதி வசு, நாங்க மதுவித்தியை பார்த்தோம், மதுவித்தியை பார்க்கிட்டு எப்படி இருந்தது, ஒரு ஆதித்யன் அந்த காரண திசையில ஆதித்யனாவே இருக்கான் அவன், காரிய திசையில என்ன ஆயிடுது, அந்த வசுக்கள் பாத்தியர்கள் மருத்துக்கள் ருத்ரர்கள் இவங்களுக்கெல்லாம் போக்கியமா ஆகணும் அவன், சொன்ன பாருங்கோ ரிக்கு எதிர்ப்பு சாமா அவைகள் நிறைய கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாக்கள்ல இருந்து ஒரு ரசம் உண்டாகிறது, அந்த ரசமானது அது தேனாது, அது ரசமா இருக்குது, அந்த ரசத்துக்கு இருப்பிடமா இருக்கு, அது தேனா இருக்குது, அதை வந்து
இவாள்லாம் அனுபவிக்கிறா, போக்கியமா அனுபவிக்கிறா அப்படின்னு இருக்கு. அங்கவே கூடவே அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அப்பயே பார்த்தோம். அததத ஊர்தம் உதயத்திய நைவ உதயதா நாஸ்தமேதா ஏகலையேவ மத்திய ஸ்தாதா அப்படின்னு இருக்கு. அது மாதிரி என்ன அர்த்தம்னாக்கா, இதுக்கு உதயமாகறதோ உதிக்கிறதுன்றதோ அல்லது அஸ்தமிக்கிறதுன்றதெல்லாம் எதுக்கு தெரியுமா? லோகத்தெல்லாம் அனுகிரகம் பண்றது தான் அதெல்லாம் இருக்குது. லோகத்தை அனுகிரகிக்கணும், அதுக்கோசரம் அது மேல உதிக்கிறான். உதிச்சுட்டா மேல ஆனா உதயம் ஆறதில்லை, அவனுக்கு அஸ்தமன் ஆறுது, ஆனா அஸ்தமன் ஆறதில்லை. ஆனா நடுநிலையெல்லாம் இருக்கான், அவன் ஒரே சுபாவத்தோட இருக்கான். அதாவது உதயமும் இல்லை அஸ்தமனும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறவன் ஆதித்யன். அப்ப எப்படி இருப்பான்? அது காரண நிலை. காரணமான திசையில் எப்படி இருப்பான்? அவனுக்கு உதயமும் கிடையாது, உதிக்கிறதும் இல்லை, அஸ்தமிக்கிறதும் கிடையாது. அவனுக்கு சூக்ம ரூபமா இருக்கான். அதே காரிய திசையா இருக்க அவனுக்கு சூரியோதயம் பேர் சொல்றோம், சூரிய அஸ்தமனம் சொல்றோம். மத்திய எதற்கான அதை கோணா அதை கண்டுன்ற மொழியோ, மத்திய மத்தியமான ஸ்துதி, நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படிலாம் நமக்கு எல்லாம் பார்த்து தானே இருக்கோம். அப்ப எப்படி அர்த்தம்? அந்த காரிய திசையில உண்டாச்சின்னு அர்த்தம். அது மத்வாதிபத்து மது வித்தியில எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இங்கேயும் பிரகிருதியானது காரணமா இருக்கு, காரியமா இருக்கு, காரணமா இருக்கு, காரியமா இருக்கு. காரணமாகவும் காரியமாகவும் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து காரண திசைங்கிறது பிரகிருதி சூக்ஷமா இருந்ததுன்னு அர்த்தம். காரிய திசையானது சூழமா இருக்கு. அதனாலதான் அசேதனா பரார்த்தா அசே நித்யா சகத வித்தியான்னு சொல்றோம். அதுக்கு நிச்சயத்துவம் உண்டு. அது எப்படிப்பட்டது என்ன? பிரவாக நிச்சயத்துவம் சொல்றோம். பிரவாக நிச்சயத்துவம் தான் நிறைய வாட்டி சொல்லிருக்கோம் பாருங்க. அதனால அது மாறிண்டே இருக்கு. ஆனா அவனுடைய சுரூபம் மாறிண்டே இருக்கே தவிர்த்து ஒரே தங்கத்தை எத்தனமானாலும் ஆபரணமா பண்ணலாம், ஆனா இருக்கிறது தங்கம் தானே. அந்த மாதிரிதான் இதுவும் இது. ஆகவே இதெல்லாம் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த அஜா சப்தத்துக்கும் முரண்பாடே இல்லை. காரண திசையை சொன்னாக்க அஜா, காரிய திசையில சொல்லச்சு உற்பத்தி, அதனால இது தோஷம் இல்லை. ஆகவே இங்க இந்த அஜா சப்தத்துக்கு பிரம்மாத்மகமான பிரகிருதின்னு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பரமாத்ம பரியந்தம் எல்லா சப்தங்களும் சொல்லப்பட்ட ஆகணும். பரமாத்ம பரியந்தம் சொன்னோம்னாக்க இது சொல்லப்பட்டது எம்பெருமான் தான். பிரகிருதிக்கு அந்தர்யாமி, பிரகிருதிக்கு சரீரி, பிரகிருதிக்கு ஆத்மா, அப்படி இருக்கிறவன் இந்த அஜாசப்தத்தினால சொல்லப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம் வரும். அது அப்படி சொன்னதுனால தோஷம் இல்லைங்க அப்படின்னு இந்த அதிகரணத்துல சூத்திரார்த்தங்கள் சொல்லப்பட்டது. ஏதாவது அதிகாரம் சொல்லியிருந்தா க்ஷமிச்சுக்கோங்க. கவிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.